first student. This is class 7. Social. Lesson teaching video. Okay. So, I think for this term, I have completed all lesson teaching. I think in your history, you have... In your history, you have 3 units. And in your geography, you have 2 units. And civics, 2 units. Isn't it? So, the first unit 1 and unit 2 history, already I teach and complete my teaching. Then geography we finished off, then civics also we completed. So this is the last unit teaching for this term, which is the unit 3. Okay, this is history. History, unit 3 teaching. What is that? Rise of Marathas and Peshwas. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? முகலாய மன்னர்களை பத்தி படிச்சோமா? முகலாய பேரரசு பத்தி படிச்சோமா? அந்த முகல் எம்பையர். சோ கண்டினியூயிங் தெம், நெக்ஸ்ட் கம்ஸ் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ், மராத்தியர்கள். அவங்களுக்கு அடுத்தது வந்து இந்தியாவில் வந்து பெரும்பான்மையான பகுதியை வந்து ஆண்டு ஆட்சி செய்யறது. அவங்க ஒரு பேரரசா விளங்கினது எது அப்படின்னா இந்த மராத்திய மன்னர்கள். சரிங்களா? அவங்களுடைய ஆட்சி காலம். தென் அபவுட் த பேஸ்வாஸ். சரிங்களா? இந்த பேஸ்வாஸ்னா யாரு? அவங்க எந்த மாதிரி என்ன மராத்தியர்கள் வந்து தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் அவங்களுடைய ஆதிக்கம் வந்து எழுச்சி அடைய ஆரம்பிச்சது. யாருக்கு வந்து ஒரு முடிவாக போயிடுச்சு? முகல் எம்பையருக்கு வந்து இது வந்து ஒரு முடிவாக போயிடுச்சு. ஓகேங்களா? ரியல் டேஞ்சராக ஆபத்தாக இருந்தது. தென் சிவாஜி. ஸோ மராத்திய மன்னர்கள் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய ஞாபகத்துக்கு யார் வருவாங்க? யார்? சிவாஜி இல்லைங்களா? மராத்திய மன்னர் சிவாஜி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அவருடைய தந்தை, அவருடைய பேர் வந்து சாஜி போன்ஸ்லே. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து அன் ஆஃபீஸர் ஆஃப் த அகமத் நகர் ஸ்டேட் அண்ட் லேட்டர் பிஜாப்பூர் ப்ரூவ் டு பி எ த்ரோன் இன் த ஃப்ளக்ஸ் ஆஃப் த முகல்ஸ். அதாவது என்ன பண்ணுறாரு? இவர் வந்து ஒரு அகமத் நகர் அந்த அந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு ஆஃபீஸராக பணிபுரிஞ்சவர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பிஜாப்பூர் போன்ற பகுதிகளை இவர் கைப்பற்றினார். தென் யாருடைய பீரியடில்? ஷாஜகான் பீரியட். அதாவது முகலாய மன்னர் ஷாஜகானுடைய பீரியட்லேயே வந்து இவங்களுடைய ஆதிக்கத்தை இவங்க செலுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா முகல் வந்து அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து தக்கான பகுதிகளில் அப்படியே காலப்போக்கில் என்ன பண்ணிகிட்டே போனாங்க? விரிவாக்கம் செய்துட்டே போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. தென் இதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி வாஸ் அ கேலண்ட் ஃபைட்டர், ஆர்மி ஜென்ரல் அண்ட் குரில்லா லீடர். அதாவது மராத்திய மன்னர் சிவாஜி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அவரை பற்றி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவர் வந்து ஒரு சிறந்த படைத்தளபதியாகவும் இருந்திருக்கிறாரு. தென் அவர் வந்து குரில்லா லீடர், அதாவது இந்த கொரில்லா படைமுறை. சரிங்களா? இந்த கொரில்லா முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதும் பயன்பாட்டில் வந்து இருந்ததோ அதுதான் கொரில்லா படைமுறைனா என்னென்னா மறைஞ்சிருந்து தாக்குறது. சரிங்களா? எதிரிகளை வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களை எதிர்கொண்டு தாக்குறதும் பண்ணுறது. அதோட என்ன பண்ணுவாங்க? மறைஞ்சிருந்து அவங்கள தாக்குதல் பண்ணி அவங்கள வந்து வெற்றி கொள்வது. அதுதான் வந்து இந்த கொரில்லா முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து தலைவராகவும் இவர் செயல்பட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஸோ ஹி பில்ட் அப் எ பேண்ட் ஆஃப் பிரே மவுண்டேனியர்ஸ். அதாவது பிரே மவுண்டேனியர்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இந்த மலைவாழ் மக்கள் அந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை எல்லாம் வந்து ஒன்று திரட்டி ஒரு அணியாக ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய உதவியோட என்ன பண்ணியிருக்கிறார் இவர், பல ராஜ்ய அவருடைய ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பல இடங்களை வந்து கைப்பற்றியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. தென்
as Marathas grew stronger. இப்படி தான் மராத்தியர்கள் வந்து தங்களுடைய வலிமையை அதிகரிச்சிட்டு போக போக என்ன ஆயிடுச்சு, முகல் எம்பையர்ஸ் முகலாய மன்னர்களுடைய வலிமை வந்து அப்படியே படிப்படியா படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. The Mughal emperor had recognized to the right of Marathas to collect the year chow tax all over the Deccan. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, முகலாய பேரரசுல இருந்த இந்த மன்னர் என்ன பண்ணிட்டாரு, மராத்தியர்களை வந்து ஒரு சில பகுதிகளில் சவு டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா, சவு வரி அப்படின்னு சொல்கிறாங்க, அதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வரி வசூலிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. சரி, வார்ஃபேர் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டேலண்டட் கமாண்டர்ஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு த விக்ரஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மராத்தா பாலி இந்த 18th சென்ச்சுரி. ஸோ 18th நூற்றாண்டில் வந்து எனது இந்த போர் படையிலெலாம் வந்து நல்ல சிறந்த கைதேர்ந்த படை வீரர்கள் எல்லாம் வந்து மூலமாக வந்து இவங்களுடைய இந்த மராத்திய ராஜ்யம் வந்து இன்னுமே விரிவாக்கமடைய துவங்குது. சரி, அதில் பார்த்தீங்கன்னா த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மராத்தா ரூலர்ஸ் கால்ட் த பேஸ்வாஸ் ஃப்ரம் த டைம் ஆஃப் ஷாஹு. இந்த ஷாஹு அவருடைய பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மராத்தியர்கள் மராத்திய அரசவையில் பிரைம் மினிஸ்டராக செயல்பட்டவங்க தான் என்னன்னு சொல்கிறாங்க, பேஷ்வாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பின்னால் இவங்களுக்கு அண்டர் த ஏஜஸ் ஆஃப் மராத்தா பவர் த பேஷ்வாஸ் கண்டினியூ த சூப்ரமாசி அண்டில் 1767. கிட்ட இவங்க 1761 வருஷம் வரைக்கும் இவங்களுடைய அமைக்கப்பட்டு நினைச்சிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ். இப்படி வந்து மராத்தியர்கள் இழுச்சு விட்டாங்க, ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் மராத்தியர்கள் எப்படி இழுச்சு விட்டாங்க, அவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ அவங்களுடைய அந்த புவியியல் அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் புவியியல் காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புவியியல் காரணி இவங்க ஸோ த ரீஜன் விச் தேவர் தே ரூல்டு அந்த புவியினுடைய அந்த இட அமைவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக, அதாவது எதிராளிகள் வந்து இவங்க கூட போரிடுறதுக்கு இல்லாமல் அங்கே இருந்த எனது பள்ளத்தாக்கு நினச்சிருந்தா அந்த மலை குன்றுகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்ததுனால எதிராளிகளால் இவங்களை ஈஸியாக வந்து தோற்கடிக்க முடியல. ஸோ இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த வகையில் தான் வந்து மராத்தாஸ்க்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது மராத்திய பேரரசு வந்து தோற்றுறதுக்கு இதுவும் இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பக்தி மூமெண்ட் அந்த மராத்தாஸ். பக்தி இயக்கங்கள் சரிங்களா. ஸோ இந்த பக்தி மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்ப்ரெட் ஆஃப் த பக்தி மூமெண்ட் இன் மகாராஷ்டிரா ஹெல்ப் த மராத்தா பீப்புள் டெவலப் கான்சியஸ்னஸ் ஆஃப் தயர் ஐடென்டிட்டி அண்ட் ஒன்னஸ். இட் ப்ரொமோட்டட் எ ஃபீலிங் ஆஃப் யுனைட்டி எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் ஈக்வாலிட்டி அமங் த மராத்தாஸ். அதாவது மராத்தியங்களோட கிட்ட இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா, இந்த பக்தியினால என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுறதுனாலையும் அவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து பரிமாறி போடுறதுனாலையும் என்ன ஆயிட்டாங்க, அவங்க வந்து ஈக்குவலி எல்லாரையும் வந்து சமமாக பாவிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தில் இருந்தாங்க. இதுவுமே வந்து மராத்தியர்கள் எனது எழுச்சி உடையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி மன்னருக்கு ரொம்ப மரியாதைக்குட்பட்டவர்கள் யார் யார் அப்படின்னா துகாராம், ராம்தாஸ், ஏக்நாத் இவங்க எல்லாருமே வந்து வேத நோட்டர் பக்தி செயின்ட் சரிங்களா, துறவிகளாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் மராத்தாஸ். லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜஸ் சரிங்களா, லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் மராத்தாஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மராத்திய மொழியில் இயற்றப்பட்ட காவியங்கள் சரியா, காவியங்களை அதாவது இலக்கியங்கள் மராத்திய மொழியில் இயற்றப்பட்ட இலக்கியங்கள் எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா இட்ஸ் சர்வ் டு டெவலப் யுனைட்டி அமங் த பீப்புள் மக்களுக்கிடையே வந்து ஒரு ஒற்றுமையை வளர்க்கறதுக்கு இந்த மராத்திய இலக்கியங்கள் பெரிதும் உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் அது வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தது, மராத்திய மொழியிலேயே எழுதப்பட்டிருந்தது. ஸோ இதை ஒரு இதாக சொல்கிறாங்க. தென் அண்ட் இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா சங் பை பீப்புள் ஆஃப் ஆல் காஸ்ட் அண்ட் கிளாஸஸ், அதாவது
அந்த இலக்கியங்களில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்ட் எல்லா வேறுபினர்களாலையும் பாடப்பட்ட பாட்டுகள் தான் வந்து மராத்திய மொழியில் இருக்கு. இது வந்து மக்களுக்கிடையே வந்து ஒரு ஒற்றுமையை வளர்க்குறதுக்கு உதவி செஞ்சுது சொல்கிறாங்க. இதுதான் திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ். தென் அடுத்தது வி வில் சி அபவுட் சிகாஜி. So especially you are all studying in Vidyamandir school, I think you all might see that the Veera Sivaji and the picture vandha nammalku very cut out nammudaiya auditorium la vechirukanga illaya so neenga adellame paathirupinga andha Marathiya manna Veera Sivaji avara pathina content book la enna irukku nu paathinga. So Sivaji, he was born in 1627 in the varshathula enna Sivaji pirandar. சரி, இவர் யாரால் வளர்க்கப்பட்டாங்க அப்படின்னா அவர் அவங்களுடைய மதர் ஜிஜாபாய். ஓகே, ஹிஸ் மதர் ஜிஜாபாய், அவங்க தான் வந்து சிவாஜியை வந்து வளர்த்துனாங்க. எப்படி வளர்த்துனாங்க அப்படின்னா இந்துக்களுடைய நம்பிக்கை உடைய காப்பியங்கள் எழுது த கிரேட் த டூ கிரேட் எபிக்ஸ் ராமாயணா அண்ட் மகாபாரதா இருக்குங்களா. ஸோ அந்த ராமாயண இதிகாச கதைகளையும் மகாபாரத இதிகாச கதைகளையும் சொல்லி சொல்லி சிவாஜியை வந்து அவங்க வளர்க்குறாங்க. ஸோ ஹி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த இந்து லிட்ரேச்சர்ஸ் ஓகேங்களா. தென் சிவாஜியினுடைய குருவும் ஆசிரியருமான யாருன்னா தாதாஜி கொண்டதே ஓகேங்களா. தாதாஜி கொண்டதே இவர் என்ன பண்ணுறாருன்னா சிவாஜிக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் குதிரை ஏற்றத்தை கற்றுக் கொடுக்குறாரு. தென் ட்ரெயின் ஹிம் இன் த வார்ஃபேர் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது போர் படையில் எப்படி போர் புரியணும், தென் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படியெல்லாம் வந்து மாநிலத்தை வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 18 அவருடைய 18th வருஷம் தட் இஸ் 1645 ஓகேங்களா. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1645 இந்த இயரில் வென் ஹி ஹட் ஜஸ்ட் என்டர் ஹிஸ் மிலிட்ரி கரியர் அவர் வந்து ஒரு இராணுவத்துக்குள்ள உள்ளே நுழையும் போதே என்ன பண்ணுறாரு, ஹி சக்ஸஸ்ஃபுல்லி கேப்சர்ட் கோண்டனா. ஸோ கோண்டனா அப்படிங்கிற பகுதியை அவர் கைப்பற்றுறாரு. எ ஃபோர்ட் நியர் பூனா, இது வந்து பூனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை, இந்த கோட்டையை அவர் கைப்பற்றுறாரு. அதுக்கு அடுத்தது என்னது டோர்னா அப்படிங்கிற பகுதியோ கோட்டையும் அதுக்கப்புறமா என்னது ராஜ்கர் அப்படிங்கிற பகுதியும் வந்து இவர் கைப்பற்றுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவாஜிஸ் கான்ஃபரண்டேஷன் வித் சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். எப்படி வந்து சுல்தானியர்களை சுல்தான்ஸ் ஆஃப் பிஜாப்பூர் பிஜாப்பூர் சுல்தானியர்களை சிவாஜி எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறத ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவாஜி டோட்டலி பிகம் இண்டிபெண்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் கார்டியன் கொண்டதேவ், அதாவது அவருடைய ஆசிரியரும் குருவுமான அந்த தாதாஜி கொண்டதேவ் அவர் இறப்பிற்கு அப்புறமா சிவாஜி முழுமையாக சுதந்திரம் பெற்றவரா, அவரை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை, இவங்க வந்து முழுமையான பண்ணுறாரு, ஒரு சுதந்திரமாக செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. தென் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் ஆர்மி வாஸ் மாவழி ஃபுட் சோல்ஜர்ஸ், அதாவது அந்த மாவழி காலாட்படை வீரர்கள் இருப்பாங்க சரிங்களா, அவங்களுக்கு அதில் ஒரு பிரிவினர் வந்து மாவழி ஃபுட் சோல்ஜர்ஸ், அந்த மாவழி காலாட்படை வீரர்கள் தான் வந்து இவருடைய ஒரு என்னது வலிமை மிக்க படை வீரர்களாக இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு நிறையா போரில் வெற்றி கொள்றதுக்கும் நிறையா பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹி கேப்சர் புரந்தர் ஃப்ரம் த முகல்ஸ். ஸோ முகலாயர்கள்கிட்ட இருந்து புரந்தர் அப்படிங்கிற பகுதியையும் இவர் கைப்பற்றுறாரு. தென் சிவாஜியினுடைய இந்த மிலிட்ரி இந்த இராணுவ அடக்குமுறை இருக்கு இல்லைங்களா, இந்த சிவாஜி வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த இராணுவ அடக்குமுறை வந்து யாருக்கு பிடிக்கல, பிஜாப்பூர் சுல்தானியர்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு கோபம் வருது சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க சிவாஜியினுடைய தந்தை ஓம்ஸ்லே அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள பிடிச்சி அவருடைய தந்தையை பிடிச்சி சிறை பிடிச்சிடுறாங்க. அப்போ ஹி வாஸ் பிரசன்ட் ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் போடுறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க சிவாஜி கூப்பிட்டு உன்னுடைய இந்த அடக்குமுறையை நீ நிறுத்துறியா, இல்லை உன்னுடைய அப்பாவை நாங்கள் கைது பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறாரு சிவாஜி, இல்லை இல்லை என்னுடைய அப்பாவை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க,
பிஜாப்பூர் சுல்தானியர்கள் எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணாம அந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல இவர் வேற யாரு சுல்தானியர்களிடம் வந்து போர் எந்த ஒரு போரும் செய்யல அப்படிங்கிற பட்சத்துல இவர் தன்னுடைய ராஜ்யத்தை மேம்படுத்திக்கிறாரு சரிங்களா. சோ அது வரைக்கும் என்ன பண்ணல பிஜாப்பூர் சுல்தானியர்கள் கிட்ட யாருக்கிட்டையும் எந்த ஒரு வம்பத்தையும் வச்சுக்காம இவரு ஆட்சி செலுத்தி வந்திருக்கிறார் ஓகேங்களா. தென் கன்சாலிடேஷன் ஆஃப் மராத்தா பவர். சரி இவங்களுடைய அந்த கன்சாலிடேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சிவாஜி ரெஸ்யூம் ஹிஸ் ரைட்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் அண்ட் கான்வர்ட் ஜவாலி. ஸோ அவருடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறமா இவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாரு ஜவாலி அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றுறாரு. எப்போ 1656 வருஷம் ஓகே. அண்ட் மராத்தா சேர் சந்திராவ் மோர். ஸோ இது மாதிரி He also reduced all the lesser Maratha chiefs around Pune to subordination. என்ன பண்ணுறாங்க மராத்தியர்கள் இருந்த அந்த அதாவது எஸ் அதாவது இந்த சுல்தானியர்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு ஸோ அந்த பகுதியில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பொறுப்பாளர்களை அமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் யார் பண்ணிட்டாங்க மராத்தியர்களை இவர் பணியமர்த்திட்டாரு. Then the soldiers of Bijapur from the hill fortress acquired by Sultan of Bijapur were driven out and replaced with his own commanders. அதான் சொல்கிறார். ஸோ அந்த பிஜாப்பூர் சுல்தானியர்கள் மலைக்கோட்டை அப்புறம் எந்தெந்த பகுதியில் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு யாரை கொண்டு மராத்தியர்களில் பணி நியமனம் பண்ணிட்டாரு. தென் தீஸ் மூவ்ஸ் அந்த டிஃபீட் ஆஃப் பிஜாப்பூர் ஆர்மி சென்ட் டு பனி சிவாஜி அலாங் த முகல் அஃபீஷியல்ஸ். When the Mughals made a punitive expedition, Shivaji boldly confronted them. என்ன ஆயிடுச்சு இவருடைய இந்த அடக்குமுறை இவருடைய ஆதிக்கம் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கும் போது இது முகலாயர்களை வந்து எச்சரிக்கைப்படுத்தியிருக்கு. அப்போ அந்த எச்சரிக்கையினால என்ன பண்ணுறாங்க அவங்க இவரை எதிர்த்து போரிடுறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ வீர சிவாஜி என்ன பண்ணுறாரு அவங்கள எதிர்த்து அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பேரரசாக இருந்தால் கூட தன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து இவர் அவங்கள எதிர்த்து நிற்கிறார் ஓகேங்களா. தென் இந்த 659 அது பார்த்தீங்கன்னா 1659 யார் பண்றாரு அப்சல் கான் அப்படிங்கிறவரை நோட்டபிள் ஜெனரல் ஆஃப் பிஜாப்பூர் பிஜாப்பூரினுடைய ஒரு பணியில இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்சல் கான் அப்படிங்கிறவரை கொள்றாரு. ஸோ இன் 1663 ஹி வூண்டட் அண்ட் சேஸ்ட் அவே த முகல் ஜெனரல் அண்ட் அவுரங்கசீப் அங்கிள் சாஸ்டா கான். ஸோ 1663 1663 அவுரங்கசீப் த முகல் எம்பையர் அவுரங்கசீப் த லாஸ்ட் எம்பையர் ஆஃப் த முகல் எம்பையர் நம்ம படித்தோம் இல்லையா முகலாய பேரரசனுடைய கடைசி மன்னரான அந்த அவுரங்கசீப் அவருடைய மாமனார் அவர் என்ன பண்ணுறாரு காயப்படுத்தி ஓட ஓட துரத்துறாரு சரியா. தென் To cap this bold act, he audaciously directed his soldiers to plunder Surat. So, 1664, the major Mughal port on the Arabian Sea. Yes. So, Arabian Kadal, the Mughalaya, the Mughalaya, the Surat, the Surat, the Mughalaya, the Mughalaya, 1664 வருஷம் இந்த சூரத் பகுதியை கை என்னது மராத்தியர்கள் வந்து கைப்பற்றுறாங்க யார்கிட்ட இருந்து முகல்கிட்ட இருந்து ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆர் சில்ட்ரன் ஐ வில் ஸ்டாப் வித் திஸ். ஸோ இன் நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் கண்டினியூ த லெசன் வித் சிவாஜி அண்ட் அவுரங்கசீப் ஓகேங்களா. சிவாஜியும் அவுரங்கசீப்பும் பற்றி எப்படி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகே சில்ட்ரன். ஸோ த டீச்சிங் வில் கண்டினியூ in the next video also, but in the next video I will complete off the lesson. That's all. This is the portion for your examination. In the next video I will write the portion on the board. Okay, it will be uploaded I think on Saturday by this week. All of you keep watching video, read and revise for your examination. Thank you. Dhanyavaad.